AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரிக்கு குன்னம் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. முன்னதாக மணிப்பூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதிக்கும் விதமாக பேசியதாக கூறி குன்னம் காவலர்களால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். நீதிமன்ற காவலிலும் அவர் வைக்கப்பட்டிருந்தார். காவல் கேட்ட குன்னம் காவல்துறையினரின் மனுவை விசாரித்த நீதிபதி காவலில் எடுத்து விசாரிக்க முகாந்திரம் இல்லை என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் தற்போது பத்ரி சேஷாத்ரிக்கு குன்னம் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரிக்கு ஜாமீன் வழங்கி குன்னம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். துரைசாமி, எதன் அடிப்படையில் தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டன முன்னதாக நீதிமன்றத்தில்? இன்று வந்து பத்ரி சேஷாத்ரி தொடர்பான வழக்கு விசாரணை, அதாவது காவல்துறையினர் இவரை கஸ்டடி கேட்டு விசாரணை மனு போட்டிருந்த நிலையிலும் இவர் ஜாமீன் கேட்டு மனு அளித்திருந்த நிலையிலும் இரண்டு மனுக்களும் விசாரணை செய்யப்பட்டது. முதலாவதாக காவல்துறையின் மனு எடுத்துக்கொள்ளப்பட்டது, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு முகாந்திரம் எதுவும் இல்லாத சூழலில் கஸ்டடியில் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு அந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது ஜாமீன் கேட்டிருந்த நிலையில் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வந்து தற்போது வழங்கப்பட்டு இருக்கிறது. என்ன நிபந்தனை என்பது இன்னும் தெரிவிக்கப்படவில்லை, இது பின்னர் தெரிவிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. ஆனால் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வந்து தற்போது வழங்கியிருக்கிறது. இது வந்து இவருக்கான சாதகமாகவே அமைந்துள்ளதாகவே கூறப்படுகிறது. முன்னதாக காவல்துறையினர் தரப்பிலிருந்து காவல்ல எடுக்க கோரி அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணத்தை நினைவு கூற முடியுமா? நிச்சயமா. அதாவது பெரம்பலூர் மாவட்டம் காடூரை சேர்ந்த வழக்கறிஞர் கவியரசு என்பவர் குன்னம் காவல் நிலையத்தில் ஒன்று புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரில் பிரபல பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி யூடியூபில் ஒன்றை மணிப்பூர் சம்பவம் தொடர்பாக பேசும்போது கலவரத்தை தூண்டும் வகையிலும் உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதிக்கும் வகையிலும் பேசினார் என்று குறிப்பிட்டிருந்தார். இவரது புகார் தொடர்பாக குன்னம் போலீசார் பத்ரி சேஷாத்ரி மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் குன்னம் காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கடந்த சனிக்கிழமை அதிகாலையில் சென்னையில் பத்ரி சேஷாத்ரியை கைது செய்தனர். போலீசாரால் கைது செய்யப்பட்ட பத்ரி சேஷாத்ரி பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் உள்ள மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வரும் 11ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி கவிதா உத்தரவிட்டிருந்ததை தொடர்ந்து பத்ரி சேஷாத்ரி திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இந்த நடைமுறைகள் அனைத்தும் பத்ரி சேஷாத்ரி கைது செய்யப்பட்ட கடந்த சனிக்கிழமையே முடிந்துவிட்டது. இந்த நிலையில் பத்ரி சேஷாத்ரியின் ஜாமீன் கேட்டு குன்னம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதேபோன்று குன்னம் காவல்துறையும் பத்ரி சேஷாத்ரியை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தனர். இந்த இரு மனுக்களும் குன்னம் மாவட்ட உரிமையல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி கவிதா அவர்கள் முன்பு விசாரணைக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. முதலாவதாக காவல்துறையினர் மனு வந்து விசாரிக்கப்பட்டது. இதில் எந்தவித முகாந்திரம் இல்லாத காரணத்தால் கஸ்டடி எடுக்க தேவையில்லை என அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இரண்டாவது மனுவாக இவர் ஜாமீன் கேட்டிருந்த மனு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. இதில் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.